பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர், சிவகங்கை மாவட்டத்தின் காஞ்சிரங்கால் ஊராட்சியில் கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் வகையில் தனிப்பட்ட திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றி வருகிறார். இதன்படி 80வது நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பானது. இதில் பேசிய பிரதமர், புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் தியான்சந்தின் பிறந்த தினமான இன்று தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டில் இந்திய ஹாக்கி அணி ஒலிம்பிக்கில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு பதக்கத்தை வென்றிருப்பதாகவும், இது தியான்சந்தின் ஆன்மாவிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். விளையாட்டு மீதான மக்களின் ஆர்வம் அதிகரித்திருப்பது தியான்சந்துக்கு நாம் அளிக்கும் மிகப்பெரிய அஞ்சலியாக தாம் கருதுவதாக பிரதமர் கூறினார். இன்றைய இளைய சமூகத்தினர் வித்தியாசமான செயல்களில் ஈடுபட ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி துறையில் சில காலத்திற்கு முன்பு இந்தியா தனது வாய்ப்புகளை தொடங்கிய நிலையில் ஏராளமான இளைஞர்கள் அதில் பங்கேற்க ஆர்வம் காட்டுவதாகவும், வரும் நாட்களில் நமது இளைஞர்களின் ஏராளமான செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படும் என்று தாம் உறுதியாக நம்புவதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆனே வாலே தினமே பகுத் படி சங்கா ஐசே சேட்டலைட்ஸ் கி ஹோகி ஜோ ஹமாரே யுவாவோ நே ஹமாரே சாத்ரோ நே ஹமாரே காலேஜ் நே ஹமாரே யூனிவர்சிட்டிஸ் நே लैब में काम करने वाले स्टूडेंट्स ने काम किया होगा. इसी तरह आज जहां भी देखो, किसी भी परिवार में जाओ, कितना ही संपन्न परिवार हो, पढ़े लिखे परिवार हो, लेकिन अगर परिवार में नौजवान से बात करो तो वो क्या कहता है, वो अपने पारिवारिक जो परंपराओं से हटकर. புதுமை படைப்புகளுடன் கூடிய நிறுவனங்களை தொடங்குவதில் சிறு நகரங்களில் கூட இன்று ஆர்வம் ஏற்பட்டிருப்பதாகவும், இதனை வளமான எதிர்காலத்திற்கான குறியீடாக தாம் பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உலகில் இந்திய விளையாட்டு பொம்மைகளை நிலைப்படுத்த இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த முறை ஒலிம்பிக் போட்டிகள் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும், ஒவ்வொரு குடும்பத்திலும் விளையாட்டு குறித்து விவாதிக்கப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கிராம அளவில் கூட விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கிருஷ்ணன் அவதரித்த தினமான கிருஷ்ண ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட பிரதமர், இந்திய ஆன்மீகம் மற்றும் தத்துவ முறைகளுக்கு உலக நாடுகள் மரியாதை செலுத்துவதாக கூறினார். திருவிழாக்களை நாம் கொண்டாடும் போது அதன் அறிவியல் பூர்வ உண்மைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றும், இதனை எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். கொரோனா காலத்தில் தூய்மை குறித்த விழிப்புணர்வு அதிகரித்த நிலையில் இதிலிருந்து சிறிதளவும் குறைந்துவிடக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். தூய்மை நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்தூர் நகரம் தற்போது பொதுமக்களுக்கான நீராதார தளங்களில் கழிவுநீர் கலக்காமல் தடுப்பதில் முதலிடம் பிடித்திருப்பதாக அவர் கூறினார். இந்த பட்டியலில் ஏராளமான நகரங்கள் இணையும் போது தூய்மை முயற்சிகள் மேலும் வலுவடையும் என்றும், ஆறுகள் தூய்மையாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தின் மதுபானி நகரில் உள்ள ராஜேந்திர பிரசாத் வேளாண்மை பல்கலைக்கழகமும் உள்ளூர் வேளாண் விஞ்ஞான மையமும் இணைந்து கிராமங்களில் மாசுபாட்டை குறைப்பதற்காக புதிய முயற்சியை மேற்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி விவசாயிகளிடமிருந்து பசு சாணம் மற்றும் வீட்டிலுள்ள கழிவுகளை சேகரித்து அதற்கு பதிலாக மக்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்குவதற்கு பணம் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். இதுதான் சுயசார்பின் அடிப்படை என்றும், இதுபோன்ற முயற்சிகளை மேற்கொள்ள நாட்டிலுள்ள ஒவ்வொரு ஊராட்சியும் கேட்டுக்கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காஞ்சிரங்கால் ஊராட்சியில் கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் வகையிலான தனிப்பட்ட திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். ஒட்டுமொத்த கிராமத்திலிருந்தும் சேகரிக்கப்படும் கழிவுகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படுவதாகவும், எஞ்சியிருக்கும் கழிவுகள் பூச்சிக்கொல்லிகளாக விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த மின்சாரத்தை தெருவிளக்குகளுக்கு பயன்படுத்துவதாகவும், ஒரு சிறிய ஊராட்சி நாட்டிற்கே உந்து சக்தியாக இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். அப் देखिए ना, हमारे तमिलनाडु में शिवगंगा जिले की कांजी रंगाल पंचायत, देखिए इस छोटी सी पंचायत ने क्या किया. यहां पर आपको वेस्ट से वेल्थ का एक और मॉडल देखने को मिलेगा. यहां ग्राम पंचायत ने स्थानीय लोगों के साथ मिलकर कचरे से बिजली बनाने का एक लोकल प्रोजेक्ट अपने गांव में लगा दिया है. पूरे गांव से कचरा इकट्ठा होता है, उससे बिजली बनती है और बचे हुए प्रोडक्ट्स को कीटनाशक के रूप में बेच भी दिया जाता है.
गांव के इस पावर प्लांट की क्षमता प्रतिदिन 2 टन कचरे के निस्तारण की है। इससे बनने वाली बिजली गांव की स्ट्रीट लाइट्स और दूसरी जरूरतों में उपयोग हो रही है। इससे पंचायत का पैसा तो बच ही रहा है, वो पैसा दूसरे विकास के कामों में इस्तेमाल किया जा रहा है। अब मुझे बताइए, मक्कम कुपैल तैयार से எலக்ட்ரிசிட்டி அவ்வளோ பயோகேஸாக மாறி அதற்கு பிறகு கரண்ட்டாக மாறுகிறது. கிட்டத்தட்ட 240 டியூப் லைட்டு நாங்கள் போடுறோம். இதுக்குள்ள எரியற லைட்டெல்லாம் இதிலிருந்து தயார் பண்ணதான். மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கூட தகவல்கள் கிடைக்கப்பெறுவதாக அவர் கூறினார். அறிவை வளர்க்கவும் தேசத்தை வலுப்படுத்தவும் சமஸ்கிருத மொழி உதவுவதாக அவர் குறிப்பிட்டார். அயர்லாந்து, தாய்லாந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கூட பல சமஸ்கிருதத்தை பயிற்றுவித்து வருவதாக அவர் கூறினார். அண்மையில் மேற்கொண்ட முயற்சிகள் மூலம் சமஸ்கிருதம் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த முயற்சிகளை அதிகரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நமது பாரம்பரியத்தை பாதுகாத்து புதிய தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்றும் இந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் நபர்கள் குறித்த தகவல்களை தெரிந்தால் அதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். சம்ஸ்கிருத் கிராமர் கேம்ப், சம்ஸ்கிருத் நாடக் ஆர் சம்ஸ்கிருத் திவஸ் ஜெய்ச காரியக்ரமோ கா பி ஆயோஜன் கர்தே ஹை. சாத்தியோ, ஹால் கே தினோமே ஜோ பிரயாஸ் ஹுயே ஹை உன்ஸே சம்ஸ்கிருத் கோ லேகர் ஏக் நயி ஜாகருக்தா ஆயி ஹை. அப் சமய ஹை கி இஸ் திஷா மே ஹம் அப்னே பிரயாஸ் ஆர் படாயே. ஹமாரி விராசத் கோ சஞ்சோனா, उसको संभालना, नई पीढ़ी को देना, ये हम सबका कर्तव्य है और भावी पीढ़ियों का उस पर हक भी है. அடுத்த சில நாட்களில் விஸ்வகர்மா பிறந்த தினம் கொண்டாடப்படுவதாகவும் புத்தாக்க சக்தியின் அடையாளமாக விஸ்வகர்மா கருதப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமூகத்தில் உள்ள மக்கள் பயன்படும் வகையிலும் வாழ்க்கையை எளிதாக்கும் வகையிலும் புத்தாக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலமே விஸ்வகர்மா பூஜை பயனுள்ளதாக இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். எந்த பணி செய்பவராக இருந்தாலும் அவரது திறமைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாடி வரும் நிலையில் ஒவ்வொரு நாளும் புதிய தீர்மானங்களை மேற்கொள்வதுடன் புதிய சிந்தனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது நமது இந்த தீர்மானங்கள் வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். எனவே இதற்காக பெருமளவில் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றும் நாட்டு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் 62 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் போடப்பட்டிருப்பதாகவும் இருந்தாலும் மிகவும் கவனத்துடனும் விழிப்புடனும் நாம் இருக்க வேண்டியது அவசியம் என்ற பிரதமர் நாம் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.